ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் குரூப்பை க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம சேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் மெசஞ்சர் ஐக்கான் இருக்கு பாருங்கள். மெசஞ்சர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மெசஞ்சர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஜென்ரல் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரைமரியில் வந்து குரூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் ஒரு புக்கில் பென்சில் எழுதுகிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓகே, இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா நியூ மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே டூ போட்டு சர்ச் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஐடியை நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம கீழே வந்து நிறைய ஐடிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்கள் டிக் பண்ணி கூட நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்டாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்புறமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சேட் அப்படின்னு பாருங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. சேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குரூப் வந்து செட் ஆகிடும், அது கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி குரூப் மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் அந்த குரூப்பில் எதனா மெசேஜ் பண்ணால் மட்டுமே அந்த சி குரூப் வந்து ஓப்பன் ஆகும், குரூப் மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் ஆய் சொல்லிட்டு. நீங்கள் குரூப்பை கிரியேட் பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணணும், எதனா ஒரு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்போ அந்த சி குரூப் மெம்பர்ஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி சி குரூப் மெம்பர்ஸ் அதையும் கிளிக் பண்ணாலும் ஒரே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா மேலே ஐ பட்டனுக்கு பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் டாப்பில் ஐ பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த ஐ ஐக்கான் கிளிக் பண்ணாலும் அதே பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். சி குரூப் மெம்பர்ஸ் அதை கிளிக் பண்ணாலும் அதே பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள் சி குரூப் மெம்பர்ஸை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்கள் குரூப்பை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே காமிக்கும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணிங்களோ அவங்க எல்லாமே அவங்களோட ஐடி எல்லாமே கீழே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஆட் பீப்புள் அப்படின்னு இருப்பாருங்க. இப்போ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து இதில் வந்து நிறைய ஐடி வந்து காமிக்கும். நீங்கள் முன்னாடி செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் காமிச்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய ஏகப்பட்ட ஐடி வந்து காமிக்கும். நீங்கள் இதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற பாருங்கள், எக்ஸாம்பிளுக்காக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஐடியை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும், யார் யார் ஆட் பண்ணிக்கிறீங்க அவங்கள. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி எல்லாமே ஆட் ஆகிடுச்சு குரூப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அவங்களோட ஐடிஸ் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த பேஜோட ஃபஸ்ட்டுக்கு வந்து வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே சேஞ்ச் குரூப் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது. நம்ம குரூப் ஃபோட்டோ கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்னு இருக்குது. நீங்கள் அப்போவே ஃபோட்டோ எடுத்து கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கேலரியில் வச்சுருக்க அந்த இமேஜ் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன், என்னுடைய இமேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிட்டே மேலே குறி இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் டாப்பில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான குரூப் ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். ப்ராசஸிங் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குரூப் ஃபோட்டோ வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணணும் அவங்களோட நேம் காமிக்குது, இல்லை நம்ம ஒரே நேமை கூட செட் பண்ணிக்கலாம். அதை வந்து லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் மெசேஜஸ், அந்த குரூப்பில் வர மெசேஜஸ் எல்லாமே நம்ம மியூட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா மியூட் பண்ணிக்கலாம். அதே போல் மென்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூட் பண்ணிக்கலாம். மியூட் மென்ஷன்ஸ் அப்படின்னு இருப்பாருங்க, அதையும் மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மியூட் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களுடைய கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ரூவல் ரெக்கவர் டு ஜாயின். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ரெக்கவர் டு ஜாயின் அப்படின்னா சேர ஒப்புதல் தேவை அப்படி சொல்லிட்டு அர்த்தம். உங்கள் குரூப்பை யாராவது பார்க்குறாங்க, அதர் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்க்குறாங்க, உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து அனுப்புவாங்க. உங்களுடைய குரூப் அட்மின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து அனுப்புவாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களுடைய குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ரெக்கர்ட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை எனபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை டிசபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பக்கத்தில் கலர் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர். அது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே நிறைய தீம் வந்து இருக்கும். நீங்கள் சேட் பண்ணுற பேஜில் வந்து கலரை வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பேக் வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே இந்த லவ் ஹார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லாகவே இருக்குது. இது போல் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டு ஜென்ரல் அப்படின்னு இருக்குது. இதில் மூவ் பண்ணி அப்படின்னா நம்ம ப்ரைமரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். நீங்கள் மூவ் பண்ணி அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து மூவ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பேக் வந்துடுறேன். மூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்,
இப்போ ப்ரைமரியில் தான் நம்ம குரூப் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து அந்த குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரைமரியில் வேணுமா ஜென்ரலில் வேணுமானு கூட நீங்கள் வந்து செட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல குரூப் வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து குரூப்போட நேம் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அந்த நேம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து புதுசாக ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன், தமிழ் ரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியணும் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். தமிழ் ரேக் குரூப் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. பேக் வந்துடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் ரேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், குரூப் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்பில் யார் யாரெலாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது எத்தனை மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகும். அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க பார்த்துட்டு உங்கள் குரூப்பில் சேர விருப்பம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க, அதாவது கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் குரூப்பில், நான் இன்னொரு அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இன்னொரு அக்கௌண்ட் வந்து மாற்றிக்கிறேன், பார்த்தினா தெரியும் நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய குரூப்பில். இப்போ மெசஞ்சர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், அதில் மெசஞ்சர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, ஒரு ரெக்வஸ்ட் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த குரூப் வந்து வந்திருக்கு பாருங்கள், ஜஸ்ட் அந்த குரூப் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், குரூப் கன்வர்சேஷன் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துவிட்டேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அக்செப்ட் வந்து கேட்குது, அந்த அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைனா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த குரூப்பை விட்டு அவங்க லீவ் பண்ணி வெளியே வந்துடலாம். இதில் வந்து மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க குரூப்பில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் என்னுடைய அக்கௌண்ட்குள்ளேயே வந்துடுறேன், வந்துட்டு என்னுடைய குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஐ பட்டன் இருக்குது பாருங்கள் ரைட் சைட் கார்னரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சேட் அப்படி இருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து குரூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அந்த லீவ் சேட்டை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லீவ் சேட்டை வந்து கொடுக்குறேன் பாருங்கள், கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து ஒரு அட்மினை வந்து உங்கள் குரூப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள அட்மினாக போட்டுட்டு வந்து கூட நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வந்து லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம், அவங்க மட்டும் குரூப்பில் இருப்பாங்க, பட் எதுவுமே எடிட்லாம் பண்ண முடியாது குரூப்பில். இப்போ நான் லீவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன், குரூப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவங்க சேட் பண்ணிக்கலாம், பட் அவங்க வந்து குரூப்பை எடிட் பண்ண முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்மின் போட்டால் மட்டுமே குரூப்பில் ஆட் பண்ணுறது, குரூப் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு எல்லாமே நடக்கும். அட்மின் இல்லாத பட்சத்தில் சேட் மட்டும் தான் பண்ண முடியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.